ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு லட்டுஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டெசர்ட் ரெசிபி பார்க்க போகிறோம், இளநீர் பாயாசம். இது ரொம்பவே டேஸ்டியான அண்ட் ஹெல்தியான ரெசிபியும் கூட. இந்த பாயாசம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் லைக் பண்ணக்கூடிய ஒரு பாயாசம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உடனே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க, இளநீர் பாயாசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இளநீர் பாயாசம் பண்றதுக்கு நான் இன்னைக்கு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இந்த 1/2 லிட்டர் பாலை நல்லா சுண்ட காய்ச்சி 100 ml வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்த மாதிரி பொங்கி வரும்போது சைடில் இருக்க ஆடையெல்லாம் எடுத்து எடுத்து இந்த பால்லேயே மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்க, பால் நல்லா சுண்டி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பால் கோவா பண்ணுறதுக்கு முந்தின ஸ்டேஜ் இந்த ரபடி, அவ்வளோதான். இதை அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். இளநீர் பாயாசம் பண்ணுறதுக்கு 5 இளநீர் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இந்த இளநீரில் இருக்க தண்ணி எல்லாம் வெளியில் எடுத்துட்டு உள்ளே இருக்க வழுக்கையை மட்டும் நம்ம எடுத்துப்போம். இது ரொம்ப தின்னா இல்லாமல் ரொம்ப மெலிசாக இருக்கதா பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம பாயாசம் குடிக்கும்போது இதனோட டெக்ஸ்சர் நமக்கு நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் நான் ஒரு ஸ்பூன் வச்சு ரிமூவ் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், எல்லா தேங்காயையும் தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டேன். இப்போது இதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். டஸ்ட்டுனா தேங்காயில் இருக்க நார், சின்ன சின்ன ஓடு, இதெல்லாம் நம்ம எடுக்கும்போது கூடவே சேர்ந்து வந்துடும். இது எல்லாத்தையும் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா சுத்தமாக எடுத்து வச்சுக்கோங்க. இது எதுவுமே நம்ம பாயாசம் குடிக்கும்போது நம்ம வாயில் வந்து தட்டுப்படாமல் இருக்கணும். அதுக்காக இது எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இந்த தேங்காவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இது எல்லாத்தையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிடுவோம். பாருங்க, எந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஃபைனாக சாப் பண்ணிடலாம். இதை நமக்கு இப்போ தேங்காயும் ரெடி ஆயிடுச்சு. ஆல்ரெடி நம்ம ரபடி ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க இளநீர் வழுக்கை, நான் 1/2 லிட்டர் அளவுக்கு திக்காக தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். அந்த தேங்காய் பால் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ரபடி. இந்த ரபடி நம்ம ரெடி பண்ணி சேர்க்கும் போது அந்த பாயாசத்தோட திக்னஸும் டேஸ்ட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த பாயாசத்து கூட ஸ்வீட் இன்க்ரீஸ் பண்றதுக்காக நான் இன்னைக்கு மில்க் மெய்டு எடுத்துக்கிறேன். மில்க் மெய்டு சேர்க்கும் போது அதோட டெக்ஸ்டரும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். மில்க் மெய்டு என்கிட்ட இல்லை, இதுக்கு பதிலாக நான் வேற ஏதாவது ஸ்வீட் சேர்த்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகர் மட்டும் சேர்த்துக்கோங்க. இது கூட வெல்லம், நாட்டு சர்க்கரை, பனங்கற்கண்டு, கருப்பட்டி இப்படிலாம் சேர்த்து பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அது இளநீர் பாயசத்தோட டேஸ்ட்டை அப்படியே மாற்றிடும். ஸோ நீங்கள் இதுக்கு பதிலாக ஆப்ஷனலாக மாற்றுறீங்கன்னா கண்டிப்பாக ஒயிட் சுகர் மட்டும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். நீங்கள் இதை அப்படியே சாப்பிட்டா கூட இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கார்னிஷிங்காக நான் கொஞ்சமாக பாதாம் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, 10 நிமிஷத்தில் நமக்கு சூப்பரான இளநீர் பாயாசம் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இது எனக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட பிடிக்கும். ஸோ நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட போகிறேன். இந்த இளநீர் பாயாசத்துக்கு நமக்கு ரபடி பண்ணுறது மட்டும்தாங்க வேலை, வேறு எந்த வேலையுமே கிடையாது. ரொம்பவே ஈஸியாக, சிம்பிளாக, குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி, ரொம்ப டேஸ்டான ரெசிபி. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஈட் ஹெல்தி, ஸ்டே ஹெல்தி.